ஹாய், நான் ஜஸ்மிகா லட்சுமன். நான் இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, தீண்டாதி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் நிறைய பார்த்துருப்பீங்க, எஃபில் பார்த்துருப்பீங்க. இன்னும் சரி, இன்னும் ரிலீஸ் ஆகாத தருணத்தில் இருக்குது. ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கெத்தாக வந்து இறங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அதை பற்றின அனுபவத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன். இதோட டைரக்டர் பார்க்க போனீங்கன்னா ராஜபண்டி சார். அவர் பார்க்க போனீங்கன்னா அவரோட அணுகுமுறை, அதாவது அவர் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்படி ஒரு டைரக்டர் இருப்பாங்களா அப்படின்ற பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அவரோட டைரக்ஷன் இருந்துச்சு. ரொம்ப அமைதியான மனுஷன், என்ன சொல்கிறது, அவரோட எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை. கேமராமேன் வைசாலி மேம் ஆகட்டும், அப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்க்க போனீங்க அப்படின்னா ஒரு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம், இது வரைக்கும் எனக்கு எங்கேயும் கிடைக்காத ஒரு அனுபவம் இந்த ஃபிலிமில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். குறும்படமாக இருந்தாலும் மிகப்பெரிய படத்துக்கு சவாலாக இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க அப்படின்றது நான் சொல்லியே ஆகணும். அப்போ அங்கேப்பட்ட கஷ்டம், கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாரும் கஷ்டப்படாத ஆட்கள் இல்லையா? பகலாக தூங்கலை, மூணு நாள் குளிக்கலை, சாப்பிட முடியலை சரியாக. சாப்பாடுன்றது வந்து அதாவது போகிற போக்கில் சாப்பிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு, எதுக்குமே ரெஸ்ட் இல்லை. ஸோ ஏன்னா எல்லாருமே அதில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம், யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏன்னா தானோன்னு யாருமே கிடையாது. அதுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல, ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டில், அந்த மாதிரி உள்ள ஏரியாவில் ஷூட் பண்ணதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அந்த மக்களை வாழ்ந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க என்னை பார்த்துக்கிட்ட விதம் இருக்கு இல்லையா, தான் வீட்டு பிள்ளை மாதிரி. அந்த ஊர்லேயும் சரி, இஞ்சி பிடிப்பு அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் அந்த ஷூட் வந்து முக்கால்வாசி ஷூட் ஆணுச்சு, ஷூட் போயிட்டுருந்துச்சு. அப்போது வந்துட்டு அங்கே நடந்த சம்பவத்தெலாம் பார்க்க போனீங்கன்னா, நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள ஒருத்தியாகவே நினச்சி என்னை வேலைக்கு போகிறவங்க ஏன் நிற்கிற அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூப்பிட்டா ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் நான் நின்றேன். நானாக இருக்கிறத விட திண்டாதையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யார் அப்படின்னு கேட்குற ஒரு மாதிரி ஒரு இருக்குது என்னோடய தோற்றம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தீண்டாதி வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் மொத்தமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் எங்கள் டீமுக்கு. ராஜபாண்டி அண்ணா கூட, அண்ணாவோட எந்த ஒரு உழைப்புமே வீண் போகாது இதில் அப்படின்னு நினச்சி நாங்கள் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப போஸ்டரை பார்த்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரேட் சென்டரில், ஒரு சென்னையில் அதை வந்துட்டு ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதோட மட்டும் அது அவார்டு வின் பண்ணுறதுக்காக போக போகுது. அவார்டுக்கு போக போகுது அப்படிங்கிறத விட வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கேன். ஏன் அப்படின்னா, இவ்வளோ கான்ஃபிடென்ட் எதுக்கு அப்படின்னா, ராஜபாண்டியோட உழைப்பு தான். ஏன்னா ஒரு குழந்தைக்கு தன்னோட தாய் என்ன சொல்கிறாளோ அதை தான் செய்ய முடியும். டைரக்டர் தாயாகவும் நாங்கள் குழந்தையாகவும் தான் அங்கே இருந்தோம். எங்களை வழிநடத்தின அந்த அணுகுமுறை, அப்படி வழிநடத்தினதுனால தான் நாங்கள் நடித்தோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்களாம் எதுவுமே கிடையாது, ராஜபாண்டி அண்ணாக்கு முன்னாடி நாங்களாம் எதுவுமே கிடையாது. எங்களை வந்து ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரனாகவும், எங்கள் வீட்டில் ஒருத்தராகவும், அவங்க வீட்டில் என்ன ஒருத்தராகவும் நினச்சி இந்த ஷூட்டை முடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, உங்களோட ஆதரவும் உங்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வின் பண்ண முடியாது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு எங்கள் ஃபிலிமை நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்கள் இது பண்ணுறேன். தேங்க்யூ. வாங்க ஃபைனல் பொசிஷன் கொடுங்க. ஃபைனல் பொசிஷன் ஃபைனல் ஐயோ பாக்க கலிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணுங்க. ராசாத்து காட்ரி ரோலிங் ஆயிட்டு இருக்குதா? லைட் ஆன். ஆ ரோலிங். ஆ லைட் ஆன் பண்ணுங்க. ஆக்சா நான் ஃபோகஸ் செல் ஃபோகஸ் தரேன். பொண்ணுமே இல்ல. உன்
One more. Lachi, can you let me enter the pool?